வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம யூனிட் 4 வெப்பம் லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசனு, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பொருட்களுமே எதால் ஆனது? அணுக்களாலேயும் மூலக்கூறுகளாலேயும் ஆனது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இந்த அணுக்களும் மூலக்கூறுகளும் அதிர்வுறும்போது, அல்லது அந்த அணுக்களும் மூலக்கூறும் இயக்கத்தில் இருக்கும்போது அதிர்வுறுமா, அப்போது நம்மளுக்கு ஒரு வகை ஆற்றல் வெளிப்படுது. அந்த ஆற்றலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நான் ஏதோ ஒரு பொருளை சூடு பண்ணுறேன் அப்படின்னா என்னாகுது? ஃபஸ்ட்டு வந்து வெப்ப ஆற்றல் வெளிப்படுது. அப்போது அந்த பொருளில் இருக்கிற அணுக்களும் மூலக்கூறுகளும் என்னாகுது? வைப்ரேட் ஆகுது, அதாவது அதிர்வுக்கு உள்ளாகுது. அப்போது எனக்கு ஒரு வகை ஆற்றல் வெளிப்படுது. அதுதான் என்ன ஆற்றல்? வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த வெப்ப ஆற்றலின் விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது மூன்று வகையான விளைவுகள் நடைபெறுது. ஃபஸ்ட்டு விரிவடைதல், நெக்ஸ்ட்டு வெப்பநிலை உயர்வு, நெக்ஸ்ட்டு நிலை மாற்றம். விரிவடைதல்னா என்னென்னா, என்ன பண்ணுறோன்னா ஒரு உலோக பந்து எடுத்துக்கிறோம். உலோக பந்து, மெட்டல் பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, கிரிக்கெட் விளையாடுற பந்து அளவுக்கு இருக்கும், நம்ம ரப்பர் பால் அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கோவேன். அதே அளவுக்கு ஒரு வளையம் எடுத்துக்க, அந்த பந்தை ஃபஸ்ட்டு வளையத்துக்குள்ளே போட்டுப்பாரு, உள்ளே போகும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த பந்தை கொஞ்சம் ஹீட் பண்ணுறேன். கொஞ்சம் ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா அதே வளையத்துக்குள்ளே போட்டுப்பாரு, போகாது. என்னாகுது? அந்த பந்து வந்து நீ சூடு பண்ணும்போது பருமன் அதிகமாயிருக்கு, சரியா, விரிவடைஞ்சிருக்கு. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா, வெப்ப ஆற்றல் கொடுக்கும்போது விரிவடைகிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த நிகழ்வு தான் விரிவடைதல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? எப்படி இப்படி வந்து பருமன் அதிகமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வெப்ப ஆற்றல் கொடுக்கும்போது அந்த மெட்டல் பால்க்குள்ளே இருக்கிற அணுக்களும் மூலக்கூறுகளும் என்னாகுது, அந்த வெப்ப ஆற்றலை ஃபஸ்ட்டு வந்து வாங்கிக்குது. அப்போது அதுக்குள்ளே இருக்கிற அணுக்களும் மூலக்கூறுகளும் என்னாகுது? அதிர்வுக்கு உள்ளாகுது. அதிர்வுக்கு உள்ளாகும்போது ஒரு அணு வந்து இன்னொரு அணு என்ன பண்ணுது, தள்ளி விடுது. அப்போது மோதலாகுதா? மோதலடையும் போது இந்த பந்து என்னாகுது, விரிவடையுது. நெக்ஸ்ட்டு வந்து வெப்பநிலை உயர்வு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறோம், ரூம் டெம்பரேச்சரில் எவ்வளோ ஹீட்டு அந்த தண்ணிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம குறிச்சுக்கிறோம். அதே தண்ணி சூடு பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம குறிச்சுக்கிறோம். எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த தண்ணியில் இருக்கிற அணுக்களும் மூலக்கூறும் என்ன பண்ணுது, நீ சூடு பண்ணும்போது வெப்ப ஆற்றலை வாங்கிக்குது. அப்போ அந்த அணுக்களும் மூலக்கூறுகளும் என்னாகுது, அதிர்வுறும்போது வெப்ப ஆற்றல் வெளிப்படுது. இதுதான் வந்து எனது வெப்பநிலை உயர்வுக்கான காரணம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நிலை மாற்றம். நிலை மாற்றம்னா என்னென்னா, ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது அதோட நிலை ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுறது தான் நிலை மாற்றல். திடப்பொருள் திரவமாக மாறுதல், அதாவது ஐஸ் கட்டி நீ ரூம் டெம்பரேச்சரில் கொண்டு வந்து வச்சின்னா என்னாகுது, உருகி என்னாகுது, தண்ணியாக மாறுதா அது. அப்புறம் திரவம் வாயுவாக மாறுதல். திரவம்ங்கிறது என்ன, தண்ணியை சூடுபடுத்தும் போது வாயுவாகிறது. அண்ட் தென் திடப்பொருள் வாயுவாகவே மாறுதல் வந்து பதங்கமாதல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதாவது ஐஸ் கட்டியை நேராக நம்ம என்ன பண்ணுறோம், வாயுவாகவே மாற்றுறோம். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா, பதங்கமாதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் வாயுவை திரவமாக மாற்றுதல். எப்படி? அந்த வாயுவை குளிர்விக்கும் போது அந்த வாயு என்னாகுது, மறுபடியும் திரவமாக நீராக மாறுது. அதுதான் வந்து குளிர்தல். அண்ட் தென் திரவம் திடப்பொருளாக மாறுதல், உறைதல். வாயு திடப்பொருளாக மாறுதல் அப்படிங்கிறது படிதல். நீரின் நிலை மாற்றம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திடப்பொருள் ஐஸ் கட்டி என்னாகுது, உருகி தண்ணியாகுது. தண்ணி என்னாகுது, ஆவியாகுது. அதை மறுபடியும் குளிர்விக்கும் போது என்னாகுது, திரவமாக வருது. திரவத்தை மறுபடியும் குளிர்விக்கும் போது திடப்பொருளாக மாறுது. இந்த வாயு டைரெக்டாக திடப்பொருளாக மாறுறத நம்ம என்ன சொல்கிறோன்னா, படிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திடப்பொருள் டைரெக்டாக வாயுவாகிறத பதங்கமாதல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து வெப்ப பரிமாற்றம். வெப்ப ஆற்றலை நீ ஒரு பொருளுக்கு கொடுக்குற அப்படிங்கும்போது, ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு வெப்ப ஆற்றல் பரிமாறுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெப்ப பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு மூணு டைப்ஸ் இருக்குது, வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெப்ப கடத்தல் அப்படிங்கிறது என்னென்னா, ரெண்டு திடப்பொருள்களுக்கு நடுவில் வெப்பநிலை பரிமாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம சமைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுறோம், அலுமினிய பாத்திரத்துலேயோ இல்லை சில்வர் பாத்திரத்துலேயோ சூடு பண்ணுறோம் இல்லையோ, அதுதான் என்னது, வெப்ப கடத்தல். ரெண்டு திடப்பொருள்களுக்கு நடுவில் வெப்ப ஆற்றல் பரிமாறுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெப்ப கடத்தல் நிகழ்வு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இந்த வெப்ப கடத்தல் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கிறோம். அந்த தீயில இருந்து வர சூடான அந்த வெப்ப ஆற்றல் என்னாகுது, ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்துக்கு கொடுக்குது. அப்போது அந்த பாத்திரத்தில் இருக்கிற அணுக்களும் மூலக்கூறுகளும் என்னாகுது, அதிர்வுக்குள்ளாகி மோதலுக்கு ஏற்பட்டு, அப்புறம் அந்த பாத்திரத்துக்கு உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு உணவுப் பொருட்கள் இருக்கும் இல்லையா,
அதில் அணுக்களும் மூலக்கூறுகளும் இருக்கும். அந்த மோதலுக்கு உட்படும் போது என்னாகுது, அந்த வெப்ப ஆற்றல் எங்கே கடத்தப்படுது, அந்த பாத்திரத்துக்கு உள்ளே இருக்கிற உணவுக்கு. இப்படி தான் என்னாகுது, வெப்ப பரிமாற்றம் நடக்குது. இதுதான் வந்து வெப்ப கடத்தல். அடுத்து வெப்பச்சலனம், இது நீர் வாயுக்களில் நடக்கிறது. வெப்ப கடத்தல் எதில் நடக்கிறது, திடப்பொருள்களில் நடக்கிறது. இப்போ நீ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீ சூடு பண்ணும்போது பாத்திரத்தில் என்னாகும், வெப்ப ஆற்றல் பரவும். அப்புறம் அந்த பாத்திரத்தில் இருந்து நீருக்கு பரவும்போது ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற தண்ணி சூடாகுமா, அந்த சூடான நீர் என்னாகும்னா மேலே போயிடும். மேலே போகும்போது மேலே இருக்கிற குளிர்ந்த நீர் கீழே வரும். இது ஏன் அப்படின்னா, கீழே ஃபஸ்ட்டு சூடான நீர் மூலக்கூறுகள்லாம் என்னாகும்னா குறைந்த அழுத்தத்தில் இருக்கும், அது என்னாகும் அப்போது மேலே போயிடும். மேலே இருக்கிற குளிர்ந்த நீர்கள்லாம் என்னாகும், அதிக அழுத்தத்தில் இருக்கும், அதனால் என்னாகும், கீழே வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெப்பச்சலனம் வந்து திரவங்கள் மற்றும் வாயுக்களில் நடைபெறுறது. வெப்ப கடத்தல் எதில் பண்ணுறது, திடப்பொருட்களில் வெப்ப பரிமாற்றம் நடக்குது இல்லையா, அதை தான் நம்ம வெப்ப கடத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கடத்தலுக்கோ வெப்ப சலனத்துக்கோ ஒரு ஊடகம் தேவை. அதாவது திடப்பொருளாக இருக்கணும், திரவப்பொருளாக இருக்கணும், அல்லது வாயுக்களாக இருக்கணும். ஆனால் வெப்ப கதிர்வீச்சுக்கு ஒரு ஊடகமே தேவையே கிடையாது, எந்த ஒரு பொருளுமே அதுக்கு தேவை கிடையாது. அது என்னாகும், கதிர்வீச்சு மூலமாக வெப்ப ஆற்றலை பரவ செய்யும். அதுதான் என்னது, வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம பூமியில் சூரியனோட கதிர்வீச்சு தாக்கம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் வெப்ப கதிர்வீச்சுக்கு. இந்த மாதிரி வெப்ப ஆற்றல்கள் எந்தெந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வெப்ப ஆற்றலை எப்படி நம்ம அளக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முறையான கணக்கிடும் மதிப்புகள் இருக்குது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, வெப்ப அளவியல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரியா. அதை நம்ம வெப்பநிலை அப்படிங்கிற ஒரு இயற்பியல் அளவை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், வெப்ப ஆற்றலை நம்ம அளவிடுறோம். இதுக்கு மூன்று விதமான அளவுகோள்கள் இருக்குது, செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படின்னு சொல்லி மூன்று அளவுகோள்கள் இருக்குது. இதில் கெல்வின் அளவுகோல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், பொதுவாகவே பயன்படுத்துகிறோம் ஓகேவா. இந்த வெப்பநிலையின் அலகு என்னென்னா ஜூல், ஜூல்னா ஜே அப்படிங்கிற ஒரு எழுத்தில் நம்ம குறிப்பிடுவோம். இந்த வெப்பத்தை அளவிடுறதுக்கு பொதுவாக நம்ம கலோரி அப்படிங்கிற ஒரு அலகை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது 1 கிராம் நிறைய இருக்கிற ஒரு நீரை எடுத்துக்கிற, அதை வந்து 1 டிகிரி செல்சியஸ் நீ வெப்பப்படுத்துறதுக்கு தேவைப்படுற வெப்ப ஆற்றலின் அளவு தான் 1 கலோரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது அது ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தின் அளவை நம்ம வந்து 3 காரணிகளை கொண்டு நிர்ணயிக்கலாம். எப்படின்னா, அந்த பொருளோட நிறை, அப்புறம் வந்து அந்த பொருளின் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம், அண்ட் தென் அந்த பொருளோட தன்மையை பொறுத்து நம்ம அந்த பொருளோட வெப்ப ஏற்பு திறனை நம்ம அளவிடலாம் ஓகேவா. அதுக்கு வேறு வேறு மாதிரியான அளவில் வெப்ப ஆற்றல் தேவைப்படுது சரியா. தண்ணிக்குன்னா 100 டிகிரி செல்சியஸ் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்னது, அந்த பொருளோட வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. வெப்ப ஏற்பு திறன்னா என்ன, ஒரு பொருளோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வினுக்கு உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு தான் என்னென்னா வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு தன் வெப்ப ஏற்பு திறன். தன் வெப்ப ஏற்பு திறனா என்னென்னா, ஓரளவுக்கு நிறை இருக்கிற பொருளோட வெப்ப ஏற்பு திறனே அப்பொருளின் தன் வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதாவது 1 கிலோகிராம் நிறை இருக்கிற ஒரு பொருளை எடுத்துக்கிறோம், அந்த பொருளை 1 டிகிரி செல்சியஸோ இல்லை 1 கெல்வின் அளவோ உயர்த்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு வெப்ப ஆற்றல் தேவைப்படும். அந்த அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, தன் வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா. அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள், C=Q/m ∗Δt, அதாவது தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு Q/nm ∗Δt. இதோட எஸ்ஐ அலகு என்னென்னா, ஜூல் kg/-1, Kelvin/-1. இந்த வெப்ப ஆற்றலை அளவிடுறதுக்காக நம்ம ஒரு கருவி யூஸ் பண்ணுறோம், அதுதான் என்னென்னா கெலோரிமீட்டர். கெலோரியை அளக்கிறதுக்காக கெலோரிமீட்டர் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. இதில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு தாமிரம் உலோகத்திலான பாத்திரத்தை ஒரு வெப்பம் மின்சாரம் எதுவுமே கடத்தாத ஒரு கொள்கலனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தாமிரம் உலோகத்தோட பாத்திரத்தை நம்ம வைக்கிறோம். எந்த திரவத்தோட வெப்ப ஆற்றலை நம்ம அளக்கிறோமோ அந்த திரவத்தை அந்த கொள்கலனுக்குள்ளே ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கொள்கலனை 2 துளை இருக்கும், ஒன்றில் வந்து அந்த திரவத்தை கலக்கிறதுக்காக ஒரு கலக்கிறதுக்கு கலக்கி வச்சுருப்போம், அண்ட் தென் இன்னொரு துளையில் என்ன பண்ணியிருப்போன்னா தெர்மோமீட்டர் வச்சுருப்போம். இந்த தாமிரம் உலோகத்துக்குள்ளே என்ன வச்சுருப்போம்னா மின் மூலம் வச்சுருப்போம். 2 வயர் இருக்கும், நேர்மின் முனை, எதிர்மின் முனை, இப்படி 2 முனைகளை கொண்ட மின் மூலம் வச்சுருப்போம். இதில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நேர்மின் முனை எதிர்மின் முனையில் மின்சாரத்தை கடத்தி நம்ம அந்த திரவத்தோட வெப்ப ஆற்றலை நம்ம கணக்கிட்டுக்கலாம்.
இதுதான் கேலோரி மீட்டர். நெக்ஸ்ட்டு தெர்மோஸ்டாட் அப்படிங்கிற ஒரு கருவி. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு பொருளோட அல்லது ஒரு இடத்தோட வெப்பநிலையை மாறாமல் அப்படியே நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை வெப்ப கட்டுப்படுத்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை. தெர்மோனா என்னென்னா வெப்பம், ஸ்டாட் அப்படின்னா என்னென்னா அதே நிலையில் இருக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த தெர்மோஸ்டாட்டை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். எங்கன்னா ஏசியில் வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து நீர் சூடேற்ற அந்த ஹீட்டர்லையெல்லாம் ரெகுலேட்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ்லாம் வந்து இந்த வெப்ப கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா வெப்பத்தை அதே அளவில் வச்சுக்கிறதுக்காக, கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த தெர்மோஸ்டாட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வெப்ப குடுவை அல்லது வெற்றிட குடுவை. வெப்பக்குடுவை அல்லது வெற்றிட குடுவைனா என்னென்னா ஃப்ளாஸ்க்கு, ஃப்ளாஸ்க் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வெப்பக்குடுவை அல்லது வெற்றிடக்குடுவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் என்ன இருக்கும், வெப்ப கடத்தாத மூடி ஒன்று இருக்கும், ஃப்ளாஸ்கோட மூடி இருக்கு இல்லையா, அது நம்ம கை பிடிக்கிறோம் இல்லையா, அது என்னென்னா ரெண்டு சுவர்கள் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் வெற்றிடம் இருக்கும், அதுக்கும் உள்ளதான் என்ன இருக்கும்னா நம்ம காஃபியோ டீயோ ஊற்றுற அந்த பாத்திரம் இருக்கும். ஓகேவா? கீழே அப்புறம் அந்த ஃப்ளாஸ்க்கு அடியில் என்ன கொடுத்துருப்பாங்க, வெப்ப கடத்தாத தாங்கி ஒன்று இருக்கும். இதுதான் வந்து வெப்பக்குடுவையோட அமைப்பு. அவ்வளோதான்ப்பா இந்த லெசன். ரொம்ப ஈஸியான லெசன், ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன் இது. இதில் என்னென்ன பார்த்தோம், இம்பார்ட்டன்ட்லாம் என்ன, அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம அளக்கிறோம், அண்ட் தென் வெப்பக்குடுவைனா என்ன, வெப்ப பரிமாற்றம்னா என்ன, அதுக்கப்புறம் வெப்பநிலையை அளவிடுறதுக்கு மூன்று அளவுகோல்கள் பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. படித்து பாருங்கள், புரியும், ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஓகேவா?